வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா ஒரு சிரஞ்சீவி அவர் பெற்றது வரமா சாபமா ஒருவரை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது சிரஞ்சீவியாக இரு என்பார்கள் சிரஞ்சீவி என்ற வார்த்தை உண்மை பொருள் என்ன தெரியுமா மரணம் இல்லாமல் எப்பொழுதும் வாழ்பவர்களையே சிரஞ்சீவி என்பர் அஸ்வதாமன் பெற்ற சிரஞ்சீவி வரம் அவருக்கு வரமா சாபமா என்பதை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் அஸ்வதாமன் புலம்பிக் கொண்டிருந்தார் அஸ்வத்தாமனோ அத குஞ்சரே சொன்னானே ஒரு வார்த்தை இவன் பெயர் தர்மபுத்திரனாம் பொய்யே சொல்ல தெரியாதவனாம் இவன் சொன்னது பொய் என்பதால் தானே எப்பொழுதும் தரையிலிருந்து ஓரடி உயிரே இருந்த இவனுடைய ரதம் அப்பொழுது முதல் தரையில் ஓடத் தொடங்கியது இவன் சொன்ன அந்த ஒரு பொய்யால் தானே நான் நீங்காத துன்பத்தோடும் பல்லாயிரம் வருடங்களாக இந்த பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே என்றும் அழியாதவன் இந்த அஸ்வத்தாமன் என்பது உங்களுக்கு மறந்து போனதா நான் ஒரு சிரஞ்சீவி என்பதையும் மறந்து விட்டீர்களா எப்படி நீங்கள் அதை பாண்டவர்களிடம் போய் நான் இறந்தேனா என்று கேட்டீர்கள் அப்படி நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தையால் தானே இன்று நான் இப்படி தாங்காத வழியுடன் இந்த தரணியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் மகன் அஸ்வத்தாமன் இறந்தானா என்று கேட்காமல் நீங்கள் தான் மொட்டையாக அஸ்வத்தாமன் இறந்தானா என்று கேட்டீர்களாமே அப்படி என்றாலும் நீங்கள் கேட்பது என்னைதான் என்று அந்த யுதிஷ்டருக்கு தெரியாதா என்ன அதென்ன அந்த நேரத்தில் மொழி விளையாட்டு விளையாடுவது மொழியின் இலக்கணத்தை காரணமாக வைத்து யானை என்பதை வார்த்தையை பின்னால் சொன்னால் அவன் பொய்யன் இல்லை என்று ஆகிவிடுமா குரு விதாமகர் வியாசர் முதற்கொண்டு அவன் பொய்யனே இல்லை என்று சாதிக்கிறார்கள் பெயரால் மட்டும் பெரியவர்களான இவர்களின் இந்த ஓர தானே நான் நாற்றம் எடுத்து புண்ணுடன் இப்படி நானிலும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன் கௌரவர் பக்கம்தானே நீங்கள் நின்று போராடினீர்கள் கௌரவர்களின் பக்கத்திலிருந்து யாரோ ஒருவரிடம் போய் நான் இறந்து விட்டேனா என்று கேட்டிருக்கலாமே தந்தையே மாமா கிருபரிடம் கேட்டிருக்கலாம் கிருதவர்மனிடம் கேட்டிருக்கலாம் ராதையனிடம் கேட்டிருக்கலாம் காந்தாரை இளவரசரிடம் கேட்டிருக்கலாம் ஏன் ராஜா சுயதேனிடம் கூட கேட்டிருக்கலாம் தந்தையே போயும் போயும் எதிரியை போய் நம்பி கேட்டீர்களே நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்ற சொல்லுக்கு நீங்களே ஒரு உதாரணமாகிவிட்டீர்களே உங்கள் சீடர்களில் ஒருவன் பொய் சொன்னான் இன்னொருவன் உங்கள் கழுத்தை வெட்டினான் அவர்கள் உங்கள் மேல் வைக்காத விசுவாசத்தை நீங்கள் அவர் மேல் வைத்தீர்களே அதனால் தானே இன்று நான் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே நான் இப்படி ஆனதற்கு முதல் காரணம் உங்கள் சீடன் அர்ஜுனனின் மேல் நீங்கள் வைத்திருந்த பெரும் பாசம்தான் அவனுக்கு எதிராக யாரும் வரக்கூடாது என்று அந்த அப்பாவி ஏகலைவனின் கட்டை விரலை பறித்தீர்களே பிறப்பை காரணம் சொல்லி அந்த தானாசுரன் கர்ணனை பரசுராமரிடம் விரட்டி அவன் உயிரையும் பறித்தீர்கள் அதே காரணத்தில்தானோ என்னவோ அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் இந்த அஸ்வதாமனுக்கு சொல்லித்தராமல் விட்டீர்கள் அதனால் அதனால்தானே தந்தையே நான் இப்பொழுது இப்படி அலைந்து கொண்டிருக்கிறேன் அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை விடவும் சொல்லி தந்தீர்கள் திருப்பி பெறவும் சொல்லிக் கொடுத்தீர்கள் நீங்கள் மட்டும் அப்பொழுது ஓரவஞ்சனையின்றி உங்கள் சீரன் மேல் உங்களுக்கு இருக்கும் பெரும் பாசத்தை மீறி உங்கள் அன்பு புதல்வனான எனக்கும் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறும் கலையை சொல்லிக் கொடுத்திருந்தால் பரந்தாமனிடம் இருந்து எனக்கு இப்படி ஒரு சாபம் ஏற்பட்டிருக்குமா பெரும் வரமாக இருந்திருக்க வேண்டிய இந்த சிரஞ்சீவி தன்மைதான் எனக்கு இப்பொழுது பெரும் சாபமாக மாறியிருக்குமா இன்று இப்படி நான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நாற்றம் எடுத்து காட்டிலும் மேட்டிலும் குகையிலும் மரத்திலும் மறைந்து மறைந்து உறைந்து துன்பப்படவும் தான் வேண்டியிருக்குமா தந்தையே உங்கள் அர்ஜுனனின் பாசம் உங்களை மட்டும் அல்லாமல் உங்கள் வம்சத்தையே அளித்தது என்பது உங்களுக்கு புரிந்ததா என் புலம்பல் உங்கள் காதுகளில் விழுந்ததா என்னுடைய அழுகிய உடற்புண்களின் நாற்றம் உங்கள் மூக்கை துளைக்கிறதா நீங்கள் எங்கேதான் இருக்கிறீர்கள் என்னை மீளாத இந்த நரகத்தில் தள்ளிவிட்டு நீங்கள் மட்டும் வீர சொர்க்கம் சென்று விட்டீர்களே ஐயோ சிரஞ்சீவி தன்மை என்பது எனக்கு வரம்தான் ஆனால் அந்த சிரஞ்சீவி தன்மையே எனக்கு பெரும் சாபமாக மாறிவிட்டதே என்று அழுது துடித்தான் அஸ்வத்தாமன் என்ன நேயர்களே இப்பொழுது புரிந்திருக்கும் அஸ்வதாமனின் தன்மை அவருக்கு வரமாக அமையவில்லை சாபமாகவே அமைந்திருக்கிறது என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே